உண்மை என்னன்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஃபர்ஸ்ட். அதுதான் உண்மை. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட்ன்ற மாதிரி இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நான் பார்த்து கத்துக்க போறேன். பையன் தூங்கிட்டான் வேற கேமராவை அப்படியே வச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங். ஆனால் என்னன்னு கேட்காதீங்க, அது எனக்கே தெரியாது. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்ம துபாய் ஃபேமிலின்னு சொல்லலாம், நம்மளோட நண்பர்கள் என்ன சொல்லலாம். ஒரு சின்ன கிஃப்ட் வந்திருக்கு, அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. நானே உங்களுக்கு காட்டுறேன், ஸ்டே டியூன். ஓபன் பண்ணலாமா? பண்ணுப்பா. என்னப்பா ஓபன் பண்ணணும் கூட தெரியல, பரவாயில்ல. இங்கிருந்து அப்படியே எடுப்போம். வேற லெவல் என்னமோ இருக்கு. உண்மையா அல்டிமேட் வேற லெவல் கேமரா. சொல்ல வார்த்தைகள் இல்லை, எப்படி சொல்லும் தெரியல. ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்பதான் நம்மளும் ஒரு யூடியூபர் வெளியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்ற சும்மாவே வீடியோ எடுப்போம். இதில் இந்த கேமரா வேற, அது வந்து மக்களோட ஆசை, அதனால ஒரு ப்ரெசன்டேஷன். வாவ், வேற லெவல் மச்சான். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இதில் உண்மை என்னன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஃபர்ஸ்ட். அதுதான் உண்மை. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட்ன்ற மாதிரி. கிளிப் கொஞ்சம் டைட்டா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இது என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் கிடையாதுன்னு. இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நான் பார்த்து கத்துக்க போறேன். இது கனெக்டர், இது தெரியும். இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, பேட்டரி மாதிரி. பேட்டரியே தான், பேட்டரி மாதிரி இல்லை, பேட்டரியே தான். இது கிளீனர். பையன் தூங்கிட்டான் வேற கேமராவை அப்படியே வச்சு. நானே யூடியூப் பார்த்து தான் இதை ஃபிட் பண்ண போகிறேன். சத்தியமாக எனக்கு தெரியாது எப்படி ஃபிட் பண்ணணுன்னு, அதனால் இந்த வீடியோவை ரொம்ப நேரம் எழுத்துக்க விரும்பலை. நம்ம இருக்கிறது தப்பாக நினைக்காதீங்க. உண்மையாக இதை எப்படி இப்போ ஃபிட் பண்ணணும்னு தெரியல. யூடியூப்பை பார்த்து தான் இதை ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மறுபடியும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு கேமராவை கொடுத்ததுக்கு. எத்தனை நாங்கள் நாங்கள் மொபைலில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். தேங்க்யூ உங்கள் அளவற்ற அன்பிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். சாவ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாதீங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள்.